மிஸ்டர் டிஃப்ரென்ஸ் கேமிங் சேனலில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பப்ஜி தான், அதாவது பப்ஜி குளோபல் வெர்ஷனை தான் விளாட போகிறோம் நம்ம இன்றைக்கி. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு ஃப்ரீ ஃபயர் விட்டு பப்ஜி கொஞ்சம் ஏதாவது ஒரு ஒன்று ரெண்டு கேம் பிளே வந்து விளாடலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து சீரியஸாக பண்ணிக்கிட்டுருக்கோம். சரி ஓகே, இன்றைக்கி வந்து என்ன மேட்ச் போட போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா ட்ரைனிங் மேட்ச் தான், சும்மா காட்சிக்கு தான் விளாட போகிறோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி அப்படியே உள்ளே போயாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது உண்மையிலே வந்து ஃப்ரீ ஃபயரை விட இந்த இன்டர்ஃபேஸ் வந்து நல்லாயிருக்கு, அண்ட் பேக்ரவுண்டும் ரொம்ப அருமையாகவும் இருக்குது. ஸோ இதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வீடியோ வந்து போடுவேன். ஸோ இதையும் வந்து பாரு மாதிரி இருக்கும் அப்படின்னு கொட்டடிக்கிற சத்தம்லாம் கேட்குது, பட் போத்த மாதிரி அதோட புல்லட்டு வந்து இதுக்கு பேக்கில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். புல்லட்டு எங்கடா இருக்கு, ஓகே புல்லட் எடுத்துக்கிட்டான். அடுத்து முக்கண்ட் எடுத்துவோம், முக்கண்ட்டு எனக்கு பிடிச்ச கண்ணு உண்மையிலேவோம். நோ ஸ்பேஸா, பேக் வர எடுக்கணுமாடா, வர்ற எல்லாமே நல்லா நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஹெல்மெட் வந்து ஹைட்ல இருக்கு, ஸோ ஹெல்மெட் போட்டிருக்கிறதெல்லாம் அதை காட்டாது அப்படின்னு தெரிவித்துக்கொள்ள பாட்டுங்கிறது. நூறு புலட்டி எவ்வளோ ஸ்லோவாடா ரீலோட் ஆகும் அப்படின்ற மாதிரி, இவ்வளோ ஸ்லோவாடா ரீலோட் ஆகும். பட் ஒரிஜினாலிட்டி என்னமோ ஏதோ பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு சொன்னானுங்க. சரி ஓகே, இது என்னதுரா உட்காந்து கறி சாப்பிட்றதுக்கா, நல்லா இருக்கே வர மாதிரி இருக்கு, ஓகே சூப்பராக இருக்குது திண்டுக்க. நம்ம மற்ற வேலைகளில் பார்ப்போம். ஸோ அடுத்து என்ன ஒரு இதில் மேஜரான ஒரு டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்துருக்கானுங்க அப்படின்னா இங்கே உள்ளது எங்கடா, ஓ அது இந்த அப்டேட்டில் கிடையாதா, ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போயிடுவோம், அது வந்து எந்த இடம் அப்படின்னா அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது தான் போக போகிறோம், அந்த ஹாட் ஏர் பலூனுக்கு. ஸோ நம்ம வந்து படகோட்டி அப்படின்ற இடத்த வந்து படகோட்டி கப்பலோட்டி தமிழ்நாடு வண்டி சூடப்படாது, ஏன்னா பிச்சுக்கிட்டாமா ஆடம் கொய்யாளுதான், வண்டியை வேற உடச்சுட்டானுங்க கன்றாவி. நீ கூட எல்லாம் விளாண்டோம்னா எப்படி இருக்கும், ஸோ பப்ஜியில் இன்னும் கொஞ்சம் கேம்ப்ல எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா. சும்மா சொல்லக்கூடாது, கைரோலாம் வச்சு சும்மா கேமை வேற மாதிரி கொண்டு வந்திருக்கானுங்க. என்னடா சொல்கிற அப்படின்னா என்னதுடா அப்படிங்கிறீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ்க்கெலாம் அதெல்லாம் தெரியாது. ஃபோனை ஆட்டினா ஆட்டோ ஆட்டுன்னு ஆட்டுவான் அப்படின்னு இருந்துட்டு ஆடாடாடா நிப்பாட்டுறா, ஏய் அவன் எடுத்துட்டான் ஒரு வண்டியை, டேய் ஏய் அதனால் கொண்டு போயிட்டான்டா வண்டியை, அண்ணாந்துக்கிட்டு சொல்ல முடியாது, அதனால் லைட்டாக இருக்கும் சொல்லிட்டு சுத்தாலும் இது ஒன்றும் ஆகவும் தெரியாது. வாடா வாடா, இங்க கீழே இறங்கி வர்றியா இல்லை நான் மேலே வரட்டுமா அப்படின்ற மாதிரி எவ்வளோ நேரம் அவன் பலூன்லேயே சுத்துறான்னு பார்ப்போம். இறங்கி வாடா,
வந்துட்டான் அப்படியே அங்கே தப்பி விளாடலாம், நம்மளும் தப்பிடுவோம். லைட்டாக டவர் கிடைக்கல, அதான் வந்து சாப்பிடலாம். ஆ அதுக்கு நேரம் நின்றுக்குருவோம், அடியில் வாங்க மாட்டான், அப்படி தள்ளி போட்டுருவது. ஸோ ட்ரைனிங் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் அடியில் எதுலேயுமே விழுகாது. ஸோ இதை பொறுத்த பப்ஜியை பொறுத்த வரைக்கும் நிறைய ட்ரைனிங் கிரவுண்ட் விஷயங்கள்லாம் நிறையா பண்ணலாம். கிரனேடு ஸ்கில்ஸை உயர்த்தணுனாலும் அதையும் பண்ணலாம். கன்னு எனக்கு இந்த கன்னு தான் வந்து விளாட வரும் அப்படின்னு சொன்னாலும் அந்த கன்லேயும் நீங்கள் விளாடலாம். எல்லா அவசியமும் இருக்குது. இதில் நார்மலாக சொல்லப்போனால் ஃப்ரீ ஃபயரை விட ட்ரைனிங் ரூம்னா மஜாவாக இருக்குதுன்னா இது தான். அதனால தான் இம்புட்டு பேர் பப்ஜி விளாடணும் விளாடணும் உக்காந்துக்கிட்டே இருக்காங்க உலகே. நாங்களும் அதில் அந்த மாதிரி இந்த கேமில் என்னடாண்டா இருக்குது அப்படின்னு நானும் இவ்வளோ நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எத்தனை கவனமாக தெரியுது, பண்ணுனா பண்ணு அப்படி இருக்குது, நல்லா தான் இருக்குது. இங்கனக்குள்ளே தான் கார் லேண்டிங்லாம் பண்ணுவானுங்க. ஆனால் இவனுக்கு என்னடானா அந்த காரை போக ஓடி ஏதாவது ஒரு கார் நிப்பாட்ட விட்றீங்களா? ஆ அந்த அந்த கார் விட்டு போகிறப்பெல்லாம் வெடிக்க விட்டுருவானுங்க. இல்லை வேலை இவனும் பார்க்கல போகாது. ஸோ இந்த மாதிரி இந்த ஏரியாவில் நம்ம வந்து வண்டி ஓட்டி பழகிக்கிடலாம். வண்டி ஓட்டி பழகிறன்னா அப்போலாம் ஒன்றும் கிடையாது, சும்மாலாம் ஓட்டி ஓட்டி ஏதாவது பண்ணலாம். காரோட ரெண்டு டயரை போட்டு தள்ளிட்டானுங்க, அதான் வண்டி இவ்வளோ ஸ்லோவாக ஆட்டம் போடுது இவ்வளோ இருக்கு. வர மாதிரி பண்ணியிருக்கீங்களா? அடாய் இதான் ஒரு காரை உருப்படியாக ஓட விட்டுறீங்களாடா. ஐயோ அது வேற புள்ளியில் போய் இருந்துச்சு. இல்லை பெரிய மொக்கத்தனமான விஷயம் என்னன்னா ஃப்ரீ ஃபயர் மாதிரி கூட இதில் கூட ஏற மாட்டான். நேராக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அதாவது சாக்கடை கிட்ட போகிற மாதிரி ஒரு ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவில் இதுக்கிட்ட தான் ஏறுவான். ஸோ இது வந்து ஒரு ட்ரைனிங் டோர்னமெண்ட்னு சொல்லலாம். இந்த டோர்னமெண்ட்டை மேலேருந்தெல்லாம் பார்ப்பானுங்க. இந்த பார்த்தீங்களா உள்ள சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. இதுக்குள்ளே நம்ம போனாலும் போகலாம், ஆனால் வேறு ஏதாவது ஸ்குவாடு நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதாவது சண்டை போட நீ வரியா அப்படின்னு கூப்பிட்டிங்கன்னா ஏதாவது வேறு ஸ்குவாடு ட்ரைனிங் கிரவுண்ட்லேயே தான் இருப்பாங்க, அவங்க யாராவது ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா உள்ளே போகலாம். நம்மளும் அவனு நம்ம என்ன கன்று வேணால் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம், அதாவது ரூம் மேட்ச் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் கூட பார்த்துக்கோங்க வர்ற மாதிரியாக இருக்கும். ப்ரைவேட் ட்ரைனிங் கிரவுண்டுன்னுலாம் சொல்லி நமக்கு ரூம் கார்டு இருக்க மாதிரி அவங்களுக்கு அதுவும் ஒன்று இருக்குது, ரூம் கார்டுன்னு இருக்குது. இந்தா மேலே குத்த வச்சு உட்காந்து ஸ்னேக் பண்ணிகிட்டு இருக்கா பாருங்க, வர்ற மாதிரி இந்தாந்தான் அங்கிட்டு வரேன் வர மாதிரி இருக்குது. மேலே வந்து எனக்கு கூட நம்ம டைரக்ஷன் சொல்ல முடியும், நல்லா இருக்குல்ல. இதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான இதாக இருக்கும். ஸோ முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா வேற மாதிரி இருந்திருக்கும் சரிங்களா. அடுத்த வாட்டி பப்ஜி ஒரு வீடியோ போகலான்ட்ருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து டைட்டன் ஸ்ட்ரைக்கை போடுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட ஒரு பெலைக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போனா தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன்.